ஸ்ரீமதே ஸ்ரீவராஹாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஏவகுலபூஷண மகாகுரவே நமஹ, தரங்க மோகனந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேதஸ்தி தேவநாத பரபிரம்மணே நமஹ. ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோகத ஸ்ததிதரான் திருணாய மேனே யஸ்மத் குரோர் பகவதோச்சுதைக சிந்தோ ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீரண்டு தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்புவமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் பெருத்த காசிரியன் ஆன்மறையின் கிட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று. கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று. ஸ்ருதே நிகமாந்த மகாதேசிகா நமஹ. சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் சேவிச்சுருக்கோம். கீழே 18 பாசுரங்கள் சேவிச்சிருக்கோம். இன்றைக்கு 19வது பாசுரம் சேவிக்கணும். அதாவது 17 அத்தியாயங்கள் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த 19வது பாசுரத்திலே 18வது அத்தியாயம் ஆரம்பம். கீழே பெருமாள் சகல விஷயங்களையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி கடைசியிலே இந்த சரம ஸ்லோகத்துக்கு பெருமாள் எழுதியிருக்கார். இதுல விசேஷம் என்னன்னா, நிறைய விஷயங்களை பெருமாள் சாதிச்சிருக்கார். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், யஜ்யம்னா என்ன, யாகம்னா என்ன, தபஸ்னா என்ன, அதுல உள்ள சாஸ்திர விஷயங்கள் என்ன, எந்தெந்த ஆகாரங்களை சாப்பிட வேண்டும், எதை திரஸ்கரிக்க வேண்டும், யாரு வந்து சத்துவகுணம் நிறைந்தவன், ரஜோகுணம் தமோகுணம் நிறைந்தவன்லாம் பெருமாள் சொன்ன நிறைய விஷயத்தை அவனுக்கு வந்து அப்புறம் கடைசியில சொல்லும் போது பிரணவத்தினுடைய விஷயத்தை சாதிச்சு பிரணவம் தத்து சத்துன்னு சொல்லி அவனுக்கு நல்ல விஷயத்தை பெருமாள் போதித்து பிரணவம் இல்லாத வேதம் பிரயோஜனம் இல்லைன்னு பெருமாள் சாதிச்சார். இங்கே இந்த 18வது அத்தியாயத்திலே மோட்சத்துக்கு சாதனமான சொல்லப்படுத தியாகம் இல்ல சந்நியாசம், இந்த ரெண்டுல ஒன்றுதான் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் செய்ய முடியும். ஜீவன் செய்கிற எல்லா வேலைகளையும் சர்வேஸ்வரன பகவானே தான் சேவிக்கிறான் என்று இந்த உணர வேண்டிய உண்மை, இந்த சத்தம் முதலான குணாதிசயங்கள் இருக்க அதனால் ஏற்பட்ட காரியங்களின் தன்மையும் இப்படி இப்படிதான் இருக்கும் என்று பெருமாள் சத்தகுணம் உள்ளவற்றை நாம் அவசியம் கிரகிக்க வேண்டும் என்று முடிவு பண்றார். இந்த விஷய கைங்கரியாதிகள் எல்லாமே அவரவர் வர்ணாசிரம தர்மத்துக்கு அதாவது ஜாதிக்கு உட்பட்டு தகுந்த காரியங்களை முறைப்படி செஞ்சா பகவான் அடையலாம், ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கீதாசாரத்தில் முழுவதும் சாரமான பொருள் பக்தியோகம் செய்வது என்பதும் இங்கே சாய்கிறார். முதல்ல தியாகம் சந்நியாசம் இது ரெண்டும் வேறான ஒரு சந்தேகம் வருது. அர்ஜுனன் கேட்கிறான் பெருமாள்கிட்ட, மகாபாகுவே கிருஷ்ணா, சந்நியாசத்தினுடைய விஷயமும் தியாகத்தினுடைய விஷயத்தையும் உண்மையா நான் அறி விரும்புகிறேன்பா, அதனால எனக்கு அதை உபதேசிக்க வேண்டும் ரிஷிகேசான்னு பெருமாளை பிரார்த்தனை பண்றான். பெருமாளும் அவனுக்கு தியாகம் சந்நியாசம் ரெண்டு பதங்கள் அவனை குழப்பின்றிருந்தது. தியாகம்னா என்ன, விடுவதுன்னு ஒரு அர்த்தம். எதை விடுறது சுவாமினா, கர்மாவை விட சொல்றீரா, அதாவது யஜ்யம் தபஸு தானம் இவளை விட சொல்றீரா, எதை விட சொல்றீர், கர்மத்தை விட்டா அவன் கர்ம பிரஷ்டன் ஆகிறான், சாஸ்திரம் வந்து அசாஸ்திரத்தை கடைபிடித்தவன் ஆகிறான். சரி, சந்நியாசாஸ்திரம்னா கிரகசாஸ்திரமத்துக்கு பிறகு ஏற்படும் ஒரு நிலை,
சாத்திக தகவலுடன் கர்மாவை செய்பவன் மோட்சம் அடைகிறான்னு சொன்னா, சன்னியாசி மோட்சம் அடைகிறான் என்று அர்த்தம் உள்ள உபனிஷத் வாக்கியங்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு சொல்ற. வேதாத்த விஜ்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வேதம் வந்து சொல்றது, சந்நியாச யோகாது யதய சுத்த சத்வா ஆஹா தே பிரம்ம லோகேது வராந்த கால அப்படின்னு இந்த உபனிஷத் வாக்கியம் எடுக்கிறா. இது என்னன்னா, வேதாந்தங்களே சொல்லப்படுகிற ஞானத்தினாலே நிச்சயம் நன்றாக செய்யப்பட்ட அர்த்தத்தை உடைய யதிகள் அதாவது சந்நியாசாசிரமத்தை மேற்கொண்டவர்கள் பரிசுத்த ஞானமுடையவர்களாய் சந்நியாச யோகத்தினாலே அவரவர்கள் சரீரம் மரமடையும் காலத்து பகவானுடைய லோகத்திலே எல்லா வஸ்துக்களையும் விட ரொம்ப மேலான பகவானை அடைந்து முக்தி அடைகிறார்கள் என்று உபனிஷம் சொல்றது. அதனால இங்க தியாகம் சன்னியாசியம் இரண்டாலேயே மோட்சம் வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல எழறது. அதுதான் பெருமாள் பதில் சாய்க்கிற உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு வாதிடுறவா வெவ்வேறான அர்த்தங்களை சொல்றாப்பா. ஆனா அவ சொல்றதெல்லாம் ஒன்னும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்றுதான்னு முடிவில் சொல்ல போறார் பெருமாள் சாய்கிறார். கர்மியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வகம் சர்வகர்ம பலத்தியாகம் ராகுஸ்தியாகம் விசக்ஷணாக அப்படின்னு சாதிச்சார். அதாவது சில புத்திமான்கள் என்ன சொல்றா, கர்மமாகிய காமியங்களாகிய கர்மங்களையுடைய விட்டுவிடுவதே சந்நியாசம் அப்படின்னு சொல்றா. ஆனா சில பண்டிதாள் என்ன சாதிக்கிறான்னா, எல்லா கர்மங்களுடையவும் பலங்களை விடுவது தியாகம் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல வந்து கர்மம் மூணு வகையா சொல்றா, நித்தியம் நைமித்திகம் காமியம்னு சொல்லி அது விசேஷங்கள்லாம் பெருமாள் ஏற்கனவே சாதிச்சுட்டார். அதாவது மோட்சத்திலே ஆசை உள்ளவனுக்கு பிரயோஜனம் இல்லாத காரணத்தாலே காமிய கர்மங்களை விட வேண்டும் என்று தியாகத்துக்கு அர்த்தம்னு சில பேர் சொல்றார். சில புத்திமான்கள் என்ன சாதிக்கிறானா, கர்மங்கள் தோஷங்களுடவை என்பதாலே விடத்தக்கது அப்படின்னு சொல்றா. சில பேர் யஜ்யம் தானம் தபஸ் முதலிய கர்மங்கள் விடத்தக்கதல்ல, ஏன்னா அது சாஸ்திரம் விதிச்சிருக்கு அப்படின்னு அதை விட முடியாதுன்னு சொல்றா. அப்படிப்பட்ட தியாகத்தைப்பட்ட விஷயத்தில் என்னுடைய விஷயம் என்ன, நான் என்ன சாதிக்க போறேன்னு கேள் அப்படின்ட்டு பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு சாய்கிறார். இந்த தியாகத்தினுடைய உண்மையான திரண்ட பொருளை நான் உபதேசம் பண்றேன்ப்பா. இந்த வேதத்திலே சொல்லி எல்லா கர்மங்களையும் அதாவது நித்தியம் நைமித்திகம் காமியம்னு சொல்றாளே, இது அவசியம் செய்ய வேண்டும். அவைகள் ஒரு காரணத்திலும் விடக்கூடாது, திரஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த காரியங்களை செய்து கொண்டு அதுல மூன்று விஷயங்களை விட வேண்டும் சொன்னார். ஒன்று கர்மா அப்படின்னு எடுத்துக்கோ, அதுல மூன்று விஷயங்கள் இருக்கு. அந்த கர்மா யாருடையது, அதன் பலன் யாருக்கு, அதை யார் செய்கிறார்கள் என்ற விஷயமானது மூணு விஷயம். அங்க லோகத்துல வந்து ஒரு நல்ல காரியம் செய்யும் போது இது என்னுடைய வேலை, இதை நான் செய்கிறேன், இதன் பலன் எனக்குத்தான் அல்லது என்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்றது தப்பு. மை சர்வாணி கர்மாணி அப்படின்னு பெருமாள் ஏற்கனவே சொல்லிருக்க, நான் தான் பா எல்லாம் செய்யறேன், உன்னை செய்ய வைப்பதும் நான் தான், செய்ய சொல்வதும் நான் தான் பெருமாள் சாதிச்சுக்கேன். அதனாலே யஜ்யம் தானம் தபஸ் முதலான வேதத்திலே சொல்லிய காரியங்களை மோட்சத்திலே ஆசைப்படுவன் ஒரு காலம் விடக்கூடாது, அனுஷ்டிக்க வேண்டும். இது எப்படின்னா, மோட்சத்துக்கு அவன் செல்லும் வரையில் தினந்தோறும் கட்டாயம் செய்ய வேண்டும் சாய்கிறார் பெருமாள். அடுத்தது யஜ்யோதானம் தபச்சேவ பாவனானி மனிஷினாம்னு சாய்ச்சார். ஏன்னா இந்த நான்கு வர்ணத்தால் இருக்கா இல்லையா, பிராமண சத்திரிய வைசிய சுத்ரா, இந்த நான்கு வர்ணத்தாருக்கும் பிரம்மச்சரியம் முதலான ஆசிரமங்களுக்கும் ஏற்பட்ட யஜ்யம் தபஸ் தானம் முதலிய கர்மங்கள் மோட்சத்திற்கு உபாசனை செய்கிறவாளுக்கு சுத்தி உண்டு பண்றதுன்னு சொல்கிறார். அதாவது இந்த உபாசனம் அந்த பக்தி யோகம் சொல்றாளே, அதை பண்ணும் போது அனாதியான புண்ணிய பாபங்களால இடைஞ்சல் அநேகம் ஏற்படும், அதனால இந்த உபாசனமானது தடைபட்டு போகும். அப்படி ஏற்படாமல் இந்த புண்ணிய பாபங்களை யஜ்யம் தானம் முதலங்களை போக்கி அது ஒரு உபகாரம் பண்ணி மோட்சத்துக்கு போகிற வழிய நல்ல கதிக்கு பண்ணி கொடுக்கும். அதனாலே அதை
இந்த மூன்று விதமான தியாகங்களோடு அவசியம் செய்ய வேண்டும்னு சாய்கிறார் பெருமாள். இந்த விடத்தக்கதாகிய கர்மத்தினுடைய விட்டு விடுதல், விடத்தகாததாகிய கர்மம், இது என்றைக்குமே இந்த மூணுத்தையும் விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா அது உங்களுடைய அஞ்ஞானத்தை காட்டுறது, அதனாலே ஒரு பாபம் ஏற்படுதுவா, அது தாமசமான தியாகமா சொல்லப்படுறது சாஸ்திரத்துல சாகிறார். எந்த கர்மத்தை இது கஷ்டமானது, உடம்புக்கு ரொம்ப சமமா இருக்கு, இதை பண்ண முடியல சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறமோ, அது வந்து ரஜோகுணத்தினுடைய ஒரு பரிமாணமாக, அதனுடைய தியாகமாக அது ஆறுதுன்னு பெருமாள் சாய்கிறார். ஒரு காரியத்தை நாம் அவசியம் செய்யணும், அவசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, இது என்னுடைய காரியம், என்னுடைய அபிமானத்தையும் இதற்கு உண்டாக பலம் எனக்கே என்று எண்ணுவதை விட்டுட்டு செய்யப்படுகிறதோ, அப்படி செய்யப்படுவது சத்துவகுணத்தாலே உண்டாகிய தாகம்னு சாய்கிறார். இந்த சத்துவகுணத்தாலே செய்யும் போதுதான் அகம் நான் என்ற பதங்கள்லாம் வராது, பெருமாளுக்குன்ற ஞானம் வந்துடும் நமக்கு. அதனாலே செய்யப்படுவத காரியமானது சத்துவகுணத்தோட செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த அதிகாரிக்கு மூணு விதமான லட்சணங்கள், சத்துவகுணத்தால் இருந்தவனும் தத்துவ ஞானம் உடையவனும் சந்தேகங்கள் இல்லாதவனும் சாத்வி தியாகம் செய்பவனாய் இருப்பவன் இந்த அனிஷ்ட வளங்களை கொடுக்கக்கூடிய கர்மத்தை பற்றி துவேஷம் செய்யறதில்லை, இஷ்ட பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்திலே ஆசைப்படுவதும் இல்லைன்னு சாய்க்கிறார். அதாவது என்னன்னா, சர்வசமாவிஷ்டனாயும் மேலாவியாம் இருக்கான், சின்ன சம்சயனாய் இருப்பவன். முதல்ல சொன்னேன், சர்வசமாவிஷ்டனாய் இருப்பது என்னன்னா சத்துவகுணம் நிறைந்தவனாய் இருப்பது, மனதில பல விஷயங்களிலும் அலைந்து ஓடாமல் அமைதியாய் இருந்து மேதாவியா இருப்பதா, மேத அது வந்து அமைதியா இருக்கிறது, அத்து மேதாவின்னு ஒண்ணு சாதிச்சார். தரித்து நிற்கும் புத்தியை உடையவன, நல்ல ஒரு ஆச்சாரிடத்தில் நல்ல ஞானத்தை பெற்றவன், அந்த அர்த்தங்களை மனதில் இருத்திண்டு அதை மறந்து விடாமல் அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணக்கூடிய கலங்கிய புத்தி இல்லாதவன், இவன் மேதாவின்னு சாதிச்சார். அடுத்தது சின்ன சம்சயம்னு ஒன்று சாதிச்சார். அதுல வந்து தான் அறிந்த அர்த்தங்களை எந்த விதமான சந்தேகங்கள் இல்லாமலும் எவனொருவன் கர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனு சின்ன சம்சயம் இல்லாதவன் பெருவாளிங்க சாகிறார். இப்போ நம்ம தியாகம்னா அப்படின்னு நினைச்சுட்டு கர்மத்தை விட்டுவிடுதான் தியாகம்னு அர்த்தம் பண்ணிண்டாக்கா, கர்மத்தை விட முடியாத சுவாமி, கர்மத்தை சேர்ந்த பற்றுதலை விட்டுவிட்டு தான் அதுதான் தியாகம்னு உறுதிப்படுத்துறா. கர்மத்தை செய்யணும், அது உள்ள பற்று, அது உள்ள பலன் இருக்கே அதை விட்டுடு, அதுதான் தியாகம்னு சாச்சா. எவன் கர்மங்களை பலங்களை விட்டவனோ அவன் தான் தாகி தியாகின்னு பெருமாள் சாகிறார். அவன் ஒருவனே தியாகி அப்படின்னர். எஸ்து கர்ம பல தியாகி சத்தியாகி ஜபிதே அப்படின்னு சொல்றார். எபிதீயதே அபிதீயத்தேன்னு சாச்சார். அடுத்தது அனிஷ்டம் இஷ்டம் கலந்ததுமான மூன்று விதமான இந்த கர்ம பலன் இருக்க, இந்த கர்மாக்களை அனுஷ்டித்த பிறகு தாகம் செய்யாதவருக்கு உண்டாரது, அந்த தாகம் செய்யவாளுக்கு ஒருபோதும் இது உண்டாது, அனிஷ்டம் உண்டாரதுல. அனிஷ்டம் என்பதுனா என்ன, முழு துக்கமான நரகம் முதலான பலன். இஷ்டம்னா என்ன, முழுக்க முழுக்க சொர்க்காதி பலன்கள். என்னன்னா இதுல வந்து சில துக்கங்கள் கலந்திருக்கும், இந்த லோகத்தினுடைய நம்ம பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள், ஐஸ்வர்ய முதலாதிகள்லாம் இதுல சேர்ந்துருவோம். அதுல அடுத்து தியாகம் சந்நியாசம் ரெண்டையும் ஒரே அர்த்தத்திலேதான் சாஸ்திரம் பிரயோகம் பண்ணதுன்னு சாகிறார். வெவ்வேறு அர்த்தம் இல்லைன்னு சாகிறார். சாஸ்திரங்களிலே சொல்லிய காரியங்களை நாம் அனுஷ்டிக்கும் போது என்ன ஆறுதுன்னா, இந்த காரியங்கள் பகவானுடையது, என்னுடையது இல்லை என்ற எண்ணம் வருது முதல்ல. ரெண்டாவது, நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தும் பகவானாலே செய்யப்படுகிறது என்று ஒரு எண்ணம் இருக்கு. நான் செய்யவில்லை என்று ஒரு எண்ணம் வருது. இந்த நாம் அனுஷ்டிக்கும் கர்மத்தினால் வரும் பலாபலனை என்னுடையது இல்லை என்று திரஸ்கரித்து இது பகவானுடையதே என்று சொல்லும் போது மூவகையான கர்மங்கள் இதுல ஏற்படுறது. இதுல பார்த்தா சந்நியாசம் தியாகம் இரண்டுத்துக்குமே சேர்ந்ததுமான ஒரு அர்த்தம் இதுல விஷயத்துல சாதிக்க பெருமாள். இந்த கர்மத்தை நான் செய்யல, பெருமாள் சேவிக்கிறான். மமக்காரம் போயிடணும்,
கர்மத்தின் பலனும் பெருமாளுக்கு என்று சொல்லப்படுறதுதான் தியாகம் சன்னியாசத்துக்கு காரணம்னு சாதிச்சார். திடீர்னு சாஸ்திரத்தை ஒரு கேள்வி வருது, சுவாமி பகவான் ஆராதனம் பண்றோம், ஆராதனமா பண்ணும்போது அவன் சந்தோஷத்துக்காக எல்லாம் செய்கிறோம், இந்த வேலை பகவானுடையது, அதை செய்து அந்த வேலையை செய்தா அதற்கு பகவானுக்கே சந்தோஷம், வேலை பலன் ரெண்டும் பகவானே சேர்ந்தது என்பதை சொல்றா, சரி சுவாமி. ஆனா இந்த லோகத்தை ஜீவர்கள் பரஸ்பரம் செய்து கொள்ளும் காரியங்கள் எவ்வளோ இருக்கு, பசிக்கும் போது சாப்பிட்றோம், இதர காரியங்களை பயிரோம், இந்த ஆகாராதிகளை நமக்கு வரத்துக்கு மேம்படும் பணங்கா சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், இவையெல்லாம் சாஸ்திரங்கள் விதிக்கலையே சுவாமி. இப்ப லோக ரீதியா செய்யப்படும் காரியங்கள், பசி தீர்வது, பணம் சம்பாதிப்பது, இதெல்லாம் ஜீவனுடைய ஒரு காரியம் தானே, இதனால் ஏற்படும் திருப்தி இருக்கு, இது ஜீவனுடையது தானே, இவைகளை பகவானுடைய காரியங்கள்னு எப்படி நாம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறான் கேள்வி. பெருமாள் சொல்றார், இந்த சாஸ்திரத்துல ஆராயும் போது இது லௌகீகமோ வேதத்தில் சொல்லப்பட்ட வைதிக தர்மமோ எல்லா கர்மங்களும் பகவானுடைய காரியங்கள் தான் சொல்றது, அவை நடத்தி வைப்பதும் பகவான் தான், அவைகளால் திருப்தி அடைகிறவனும் அந்த பகவான் தான். எப்படின்னா எல்லா ஜீவங்களும் பகவானுடைய சொத்துன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், அவனுக்கே இவன் சேஷப்பட்டர்கள், சேஷபூதர்கள், தாசபூதர்கள்னு சொல்லிருக்கு, அவளுக்கு அவளுக்கு என்ன உடம்பு, இந்திரியம், பிராணம் முதல்ல பெருமாளே கொடுத்து அவளை கொண்டு வேலை செய்ய வைக்கிறான் நம்மள, இப்படி வேலை செய்ய இப்படி ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு விதமான உடம்பு சரீரத்தில செலுத்தி அதற்கு தக்கபடியான வேலைகளை பெருமாள் ஏவி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இது பகவானுடைய லீலையா இருக்கு, ஒவ்வொரு உடம்பிலும் பசி என்ற உணர்ச்சியோடு அவன் பண்ணிருக்கான், அதுக்கோசரம் நம்ம ஓடி சம்பாதிச்சு காப்பாத்திக்கிறோம். இப்போ ஒரு பசி தெரியாமல் குழந்தை விளையாடுன்னு இருக்கு, அப்போ பசியோடு குழந்தை விளையாடும் போது மனசு வருத்தப்படுறது யாரு அவன் கேட்டா அந்த குழந்தையோட தாயார் இல்லையா. குழந்தை சாப்பிட்டாதான் தாயாருக்கு ஒரு திருப்தியாக உட்கார முடியுது. இப்படி லோகத்துல பல காரியங்கள் இந்த உடம்பாலே செய்யப்படுறது, உடம்பு பகவானுடையது, நாம் உடம்பை கொண்டு செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவனுடையதே, அதனால் சந்தோஷப்படுறது யாருன்னு கேட்டா அதுவும் பகவான் தான். ஆகையாலே எந்த காரணத்துக்கோசரம் நீ சாப்பிட்டாலும் தூங்கினாலும் சாஸ்திரியமான காரியங்களை நாம் ஈடுபட்டால் நீ பகவானுடைய காரியம் நினைக்க வேணும், அந்த காரியங்களாலே பிரீதிகரன் யாருக்குன்னா பெருமாளுக்கு என்று நினைக்க வேண்டும் சாச்சு, இவை எல்லாத்தையும் பகவானே நம்மை கொண்டு செய்விக்கிறான் என்ற எண்ணமும் செய்விப்பனும் செய்விப்பதற்கு அவன் செய்யறான் நம்ம கண்ணுக்கு தெரியல, நாம் செய்வது போல் நமக்கு தெரியறது, ஆனா எல்லாத்தையும் பெருமாள் தான் செய்யறார் அப்படின்னு இங்க விஷயம் சாகிறா பெரியவா. அதனாலே இந்த மனுஷன் சாஸ்திரங்களை அனுசரித்து அதற்கு விருத்தம் இல்லாதவாறு எந்த கர்மத்தையும் சரீரம், வாக்கு, மனசு இவைகளில் ஆரம்பிக்கிறானோ அந்த கர்மத்துக்கு சரீரம் அப்படியே, சரீரம் ஜீவாத்மா வெவ்வேறாக இருக்கிற இந்திரியங்கள் அநேக விதமாக இருக்கிற வேறான வியாபாரம், இந்த வியாபாரத்தை உடைய பிராணவாயு, இந்த விஷயத்துல ஐந்தாகிய பரமாத்மாக ஐந்து காரணங்கள் இருக்கு, ஒரு காரியம் நடக்குதுன்னா இதுக்கு அஞ்சு விஷயம் இருக்குன்னு சாய்க்கிற இல்லையா. இப்படியாக இந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பெருமாள் நிதானமா பதில் சாய்ச்சின்னு வர சில உதாரணம் இருக்கு சுவாமி. என்னன்னா ஒரு தகப்பனார் இருக்கார், அவருக்கு வந்து நாலு பசங்க இருக்குன்னா பசங்களை கூட்டார், அப்பா நீ வந்து என்ன பண்ணு, ஒத்த ஒருத்தருக்கும் தலைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவ அவ பழப்ப பண்ணிக்கோ, பிசினஸ் பண்ணிக்கோன்னு சாய்ச்சார். இந்த பணத்தை எத்தனை ஒத்த ஒருத்தன் போறான், ஒருத்தர் பணத்தரு கடை வைக்கிறான், வியாபாரம் பண்றான், ஒருத்தன் குடிசை தொழில் பண்றான், ஒருத்தன் குதிரை பந்தயத்தை பணத்தை கட்டி பணம் சம்பாதிக்க போறான், ஒருத்தன் என்ன பண்றான் வீண் வேலை இல்லாம திரிஞ்சுட்டு பணத்தை வீணடிக்கிறான். இந்த நாலு பேருக்குமே ஒரே மாதிரி தகப்பனார், ஒரே தகப்பனார், ஆனா அவருக்கு நாலு விதமான உத்தரவுகள் இருக்கா, அவ செய்யற காரியங்களும் வேற விதமா இருக்கு, லாப நஷ்டத்தை அவர்கள் அடைகிறார்கள், அதாவது காரியமானது அவர்கள் புத்திக்கேற்ற காரியம் பண்றார், அதாவது இப்படித்தான் பகவானுடைய இந்த உடம்பு இந்திரியம் முதலே பெருமாள் கொடுத்து சாஸ்திரங்களையும் காண்பித்து தனக்கு ஹிதாஹிதங்களை நீ தேர்ந்தெடுத்துக்கொண்டு பெருமாள் சொல்றான், தன் இஷ்டப்படி தேர்ந்தெடுப்பதை நிறுத்திக் கொள்ளவும் உதவி செய்கிறான், யாரையும் பெருமாள் வலுக்கட்டாயப்படுத்ததில்லை, நீ போக்குபடி போப்பா அப்படின்னு சொல்ற பெருமாள். இது ஒரு உதாரணம்.
ஒரு நிலத்தை எடுக்கிறோம், அதை புண்படுத்தி அதுல வந்து எருவை விட்டு நல்லா நல்லா உழுதுட்டு தானிய வகைகளை போடுறோம், இது மாதிரி காய்கறி வகைகள் பலவிதமான காய்கறி வகைகளை போடுறோம், விதைக்கிறோம், தீர்த்தம் சேர்க்கிறோம், எல்லாம் நடக்கிறது. அது பயிராகும் போது வெவ்வேறு விதமான காய்கறியா நமக்கு வருது. ஒரே நிலம்தான் வெவ்வேறு விதமான காய்கறி வருது. அது மாதிரி இங்க என்ன பண்ற பெருமாள், இந்த பெருமாளுடைய அந்த விதை ஒண்ணுதான், வெவ்வேறு விதமான சரீரங்கள், ஒவ்வொரு சரீரமும் ஒரு விதமான காரியத்தை பண்றது. நல்ல ஆச்சாரியர் கிடைச்சா அவளிடத்தில் நல்ல விஷயத்தை நடந்துட்டு நல்ல கதிக்கு போக போறான், கெட்ட வழிக்கு போனா அது அவனுடைய கர்மான்னு சொல்றாரு இந்த இடத்துல. அது மாதிரி இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவனே நடத்துறான்னு சொல்ல, அவனுடைய நல்ல காரியத்தை நடத்தி வைத்து மேலும் பெருமாள் ஊக்குவிக்கிற தற்காரியத்தை பண்றவா. தவறான காரியம் செய்வன் அவன் இஷ்டப்பட்டு நடந்து அதனால் பெறும் தீவுகளை அவன் அனுபவிக்கிறான் இல்லையா. இது பகவானுடைய கருணையால ஏற்படும் வேலையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்தா ஆச்சாரியாள் அவ மூலமா அறிஞ்சிட்டு இது பகவானுடைய ஆதீனம் நாம் தெரிஞ்சுக்கணும். அவன் உத்தரப்படியே எல்லா வேலையும் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அவனே நடத்தி வைக்கிறான், அவனே தெளிந்து கர்ம பலன் வேலை எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்து சுகப்படுவன் யார்னா சத்துவன் நிறைந்தவனா நல்ல வழியிலே செய்பவன் ஆச்சார கடாட்சம் உள்ளவன் அப்படின்னு இங்க பெருமாள் வந்து சாய்கிறார். அவனுக்கு முதல்ல வந்து ஆரம்பத்திலே தியாகம் சந்நியாசம் இதை பற்றி விளக்கமா அர்ஜுனன் கேட்டான். பெருமாள் பதில் சாதிச்சார், அப்பா தியாகம்னாலும் சந்நியாசம்னாலும் ஒரே அர்த்தம்தான். தியாகம் என்பது கர்மங்களை விடுவது சொல்லல, அந்த கர்மங்களை செய்யும் போது அதில் வரும் மூன்று விஷயங்களை விட வேண்டும் என்று பெருமாள் ஏற்கனவே சாதிச்சிருக்கிறவன் பதில் சாதிச்சிருக்கார். இந்த பலன் பகவானுக்கு தான் சொல்லணும். பகவானுடைய சந்தோஷமே எனக்கு சந்தோஷம், அவன் காரியமே என் காரியம், பகவானை என்னை கொண்டு சேவிக்கிறான் என்ற மூன்று நினைவுகளும் தியாகம். இதுதான் சன்னியாசத்திற்கும்னு சாதிச்சார். சாத்விக தியாக விஷயங்களை பகவான் உபதேசித்த விஷயங்களே எல்லாம் மிகவும் முக்கியமானது என்னன்னா பகவானுடைய திருவுள்ளம் அதுதான் என்று நமக்கு தோன்றது. நான் பகவானை சேர்ந்தவன், அவன் எனக்குள் இருந்து என்னுடைய காரியத்தை செய்விக்கிறான் என்ற தெளிவு. நான் இந்த காரியத்தை செய்யவில்லை, பகவானை என்னை கொண்டு செய்விக்கிறான் என்ற மனப்பக்குவம். நான் கர்த்தாவல்ல என்று நான் நினைப்பது தவறு, என் காரியத்தை அவனே செய்கிறான், பலனையும் அவனே எடுத்துக்கிறான். இது வந்து சாத்விகமான அந்த தியாகத்திலே வந்து இது போறது. அடுத்தது பார்த்தா என்ன சாய்கிற பெருமாள், ரஜோகுணம். இந்த ராஜச தியாகம் அப்படின்னா கர்மங்கள் படிப்படியா மோட்சத்தை தரவல்ல என்று அறிஞ்சிருக்கான். இந்த கர்மங்கள் அதர்மமாகுமோ என்ற அந்த மயக்கம் இல்லாதிருந்தும், அவை துன்பப்பட்டு பொருளை சம்பாதித்துக் கொண்டிருப்பதாலும், சரீரத்தை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தாலும், ஞான யோகம் எளிது என நினைத்து வர்ணாசிரம தர்மங்களை அறவே விட்டுதான் இந்த தியாகமானது ரஜோகுணத்தால் வரும் தியாகம். வர்ணாசிரம தர்மங்களை விட்டுவிட்டாக்க இது வந்து ரஜோகுணத்தால் ஏற்படக்கூடிய தியாகம், தப்பு அப்படின்னு திருவாளிங்க சாய்கிறார். அடுத்து தாமச தியாகம்னு ஒன்னு சாய்ச்சர். தாமச தியாகம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா சாய்கிறார். இங்க இது என்னன்னா, தமோகுணம் இருக்கு, தமோகுணத்துக்கு என்ன இருக்கும், ஞானம் கம்மியா இருக்கும், அஜானம் ஜாஸ்தி இருக்கும். அது தலை எடுத்துட்டு அது என்ன பண்ணணும்னா நித்தியம் நைமித்திகம்னு முதலான இருக்கு, இந்த பகவத் ஆராதன ரூபமான காரியங்கள்லாம் இருக்கு, அந்த சம்சார பந்தத்தை தருவனமாகி மயங்கி அக்கர்மங்களையே விடுவது. திருப்பி இது என்ன பண்ணும், சம்சாரத்துல விழுந்து இதுக்கு மயங்கி, இதுல கிடைக்கல போகங்களுக்கு மயங்கி இந்த விஷயங்களை விட்டு விடுவது, அதுதான் தாமச குணம்னு சாய்ச்ச. இதுல வந்து பெருமாள் நிறைய சாய்க்கிறார். இதுல இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சத்துவ வீடுடன் அற்கருமம் தானுகந்தமயம் சத்துவம் உள்ளதுதான் குறிக்கோள் வகை செய்தனவும் சத்துவனற்கு இசைப்பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பார்த்தனைக்கேன்னு சாச்சர்.
இப்போ சத்வ விஷயத்தை பார்த்தோம். சத்துவம் உள்ளதுதான் குறிக்கோள் வகை செய்தனவன்னு அந்த இதை பார்க்கணும். சாத்விகமான கர்மா, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனா, பிராம நட்சத்திர வைத்தியன் வைசியன் இருக்கானே, இவர்களுக்கும் அதாவது அடுத்த வர்ணத்தாருக்கும் தங்களுக்குடைய அனாதி கர்மங்களை உண்டான சப்தகுணம் முதலிய குணங்களிலே தர்மங்கள் பிரிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்குவோன்னு சொன்னார். சமம், தமம், தபசு, பரிசுத்தி, பொறுமை, ஞானம், கபடம் இல்லாமை, துரோகம் இல்லாமை, பகுத்தறிவுத்தன்மை, ஆஸ்திகம், இவை எல்லாமே நம்மளுடைய பிராமணனுடைய சுபாவத்திலே உண்டான கர்மங்கள்னு சாய்ச்சர். அதாவது பிராமணனுடைய சுபாவத்திலே உண்டான கர்மங்கள் அப்படின்னு சாய்ச்சர். சமம்னா என்ன சுவாமி? இந்திரியங்களை அடக்கிறது. தமம்னா என்ன? மனசு அடக்கிறது. சின்ன விஷயங்களை மனசை ஓடவிடக்கூடாது. தபசுனா என்ன? உடம்ப பருத்தி போகங்களை சுருக்கிண்டு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டத உபவாசாதிகள்லாம் இருக்க, ஏகாதசி நாட்கள்லாம் இருக்க, அதன் பிரகாரம் அதை அனுஷ்டிக்க வேண்டியது. சௌசம் அப்படின்னா உடம்பை சுத்தமா வச்சுக்கிறது, மனசை சுத்தமா வச்சுக்கிறது. சாந்தினா பொறுமையை விலக்கி பிற எவ்வளவு தூரம் நமக்கு தொந்தரவு பண்ணாலும் அதை சகிச்சுன்னு கலங்காம இருக்கிறது. ஆர்ஜம்னா ருஜுவா இருக்கிறது. பிற விஷயத்துல கபடு இல்லாமல் உண்மையா நடந்திருக்கு தான் ஆர்ஜம்னு பேரு. ஞானம்னா உயர்ந்த தத்துவம். லோகத்துல இது உயர்ந்த தத்துவம், அதை தெரிஞ்சுக்கிறது ஞானம். விஞ்ஞானம்னா விசேஷமானதும், அதை பற்றி நுணுக்கமான அறிவு பெறதுதான். அந்த அறிவு தான் பரமாத்மா, அவனே உயர்ந்தவன் தெரியறது. ஆஸ்திக்கம்னு ஒண்ணு சொன்னார். அதாவது ஆஸ்திக்கம்னா ஆஸ்திகனுடைய தன்மை. ஆஸ்திகன் யார்? இவனுக்கு புத்தி இருக்கு என்று சொல்ல தகுந்தவன், அப்படிப்பட்டவன் சொல்லி இந்த பிராமணனுக்கு உண்டாக சுபாவ கர்மங்களை இங்க சாதிச்ச பெருமாள். சத்திய தர்மம் என்ன? சௌந்தர்யம், தேஜஸ், தைரியம், சாமர்த்தியம், அப்புறம் யுத்தத்துல வந்து பொறுமந்து காட்டி ஓடாம இருக்கணும். அது முக்கியம். மாறு காட்டணும், வீர சொர்க்கம் அடையணும். அப்படிப்பட்டவன் தான் சத்திரியன். நியமிக்கும் வியாபாரம், அவர் ராஜாவா இருந்து பிரஜைகளை ரட்சிக்க வேண்டும். இது சத்திரனுடைய சுபாவமான கர்மமா இங்க சாய்கிறார். அடுத்து வைசன் என்ன பண்ணுவான் சுவாமி? வியாபாரம் பண்ணுவான், பசுமாடு மேய்ப்பான், பயிரிடுவான், மாடுகளை ரட்சிப்பான். இவை எல்லாமே வைசனுடைய விஷயமா சொல்லியிருக்கா. அடுத்தது கடைசி வர்ணமான சொல்லப்பட்ட அந்த அவளுடைய விஷயம் என்னன்னா பணிவிடையான கர்மா. என்னன்னா மத்தவா இந்த மூணு மேல சொல்லப்பட்ட பிராமண சத்திர வைசியா இருக்காள், இவாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் இவனுடைய வேலை. மேலே சொல்லப்பட்ட மூன்று வர்ணத்தார்களுக்கும் செய்யும் கைங்கரியம் இவனுக்கு பிராப்தமாயிருக்கு. இது பெருமாள் நியமிச்சிருக்கார். பணிவிடை செய்தலே இயற்கையாக கொண்டவர்கள் அப்படின்னு பெருமாள் வந்து இந்த கடைசியில சொல்லப்பட்ட வர்ணத்தாருக்கு, மூன்று விதமான வர்ணத்தாருக்கும் பெருமாள் நியமிக்கிறார். இங்க பெருமாள் மனுஷன் என்ன பண்ணான்? தன்னுடைய கர்மாவில ஆசை கொண்டவனாய் கொண்டு பரமபதத்தை அடைகிறான். அவனுடைய கர்மத்தை செய்து கொண்டிருப்பவன் எப்படி பரமபதத்தை அடைகிறானோ அப்படின்னு அதை கேட்டுக்கோ, எப்படி போறான்னு கேட்டுக்கோ அர்ஜுனான பெருமாள் சாக்கிறார் இந்த இடத்துல. அதாவது பிராணிகளிடத்தை எவன், அவனிடத்தே உற்பத்தி முதல வியாபாரம் உண்டாருது, எவனாலெல்லாம் இந்த உலகம் வியவகரிக்கப்படுகிறதோ அவனை தன்னுடைய கர்மத்தினாலே ஆராதனம் செய்து மனிதன் சித்தி அடைகிறான் சொன்னான். அவன் சொல்றது பெருமாளை சொல்கிறார். அவளுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு தக்கப்படி செய்ய வேண்டிய அந்த கைங்கரியாதிகள் குறைவில்லாமல் செய்தாலும் அதுவே நல்லது, உயர்ந்ததுன்னு சொல்ற பெருமாள். அடுத்து வர்ணாசிரம தர்மம் பற்றி இங்க சொல்றார். ஏற்கனவே வர்ணாச தர்மத்தை பெருமாள் நிறைய சொல்லியிருக்கார். ஏற்கனவே அவனுக்கு திருப்பியம் வந்து இங்க பெருமாள் வந்து நீ என்னென்ன பண்ணணும்னு பெருமாள் வரிசையா சாய்க்கிறார். இந்த அதாவது சத்துவம் உள்ளதுதான் குறிக்கோள் வகை செய்தனவும் அப்படின்னு சொன்னாருங்க. சத்துவ கிரிசைப்பயனும் சரணாகதியும் அப்படின்னு, சத்துவனை கிரிசைப்பயன் சரணாகதி. அடுத்தது இப்படியாகிய பெருமாள் இந்த அத்தியாயத்தில் அவனை கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை பெருமாள் அவனுக்கு முதல்ல சொல்லி, யார் யார் என்னென்ன வர்ணாச தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லி, ஆசிரம தர்மம் என்னன்னு சொல்லி, இனி எதை எப்படிப்பட்ட குணாதிசயங்களோட என்னென்ன விஷயங்களை செய்கிறான்னு சொல்லி அவனுடைய சம்சயத்தை போக்கி
தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்னன்னு பெருமாள் இங்கே காட்டிருக்கார். இந்த உடம்போடு இருக்கிற ஜீவன் கண் முதல இந்திரியங்களை கொண்டு வேலை செய்வது வழக்கம். இந்திரியங்களை அடைப்பதுனா நம்மளால முடியாது. இது கர்மயோகம் என்பது இந்திரியங்களுடைய வேலை அப்படின்னு இங்க சாய்ச்சார். சுவாவத்தாலே ஏற்பட்டது, ஏற்பட்ட இந்த கர்மமானது தோஷத்தோடு கூடியிருந்த போதிலும் விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா எல்லாமே எப்படின்னா, இந்த காரியத்தை ஆரம்பிச்சாக்க மேல ஒரு நெருப்பு இருந்தா மேல புகை மூட்டமா இருக்கும், தோஷம் இருக்கும். தோஷம் இருக்குன்னு விட்டுறக்கூடாது. நீ செய்ய செய்ய தோஷம் தானே விலகி போகும் அப்படின்னு பெருமாள் இங்கு எக்காலம் கொண்டும் விடக்கூடாதுப்பான்னு சாய்க்கிறார். பரிசுத்தமாகிய புத்தியை சேர்ந்தவனாய் தைரியத்தினாலே மனசை அடக்கணும். சப்தம் முதலான விஷயங்களை கேட்டுட்டு அதிலே ஆசை துவேஷம் தள்ளி போய் ஜனமில்லாத இடத்தை அடைந்தவனாய் மிதமான ஆகாரத்தை உட்கொண்டு வாக் சரீரம் மனது இவைகளை உடையவனாய் கொண்டு எப்பொழுதும் தானம் செய்யணும்னு சொன்ன. இது வந்து ஏற்கனவே இந்த யோகத்தை பத்தி சாதிக்கும் போது பெருமாள் அங்க வந்து எப்படி எப்படி பண்ண வேண்டும்னு சாதிச்சிருக்க பெருமாள். அடுத்தது, சரி சுவாமி இப்படி இதெல்லாம் செஞ்சா என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவன் என்னிடத்துல உயர்ந்த பக்தியை அடைகிறான்னு சாதிச்ச. என்னை பற்றி எல்லா பெருமையும் உள்ளபடி அறிவதால் என்னிடம் அளவில்லாத பிரீதி உண்டாக என்னையே நினைக்கிறான்னு சாய்கிற பெருமாள். அதுவே என்னை அவன் ஸ்மரிப்பதே உயர்ந்த பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி என்னை தியானிக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லிட்டு எதனாலே தன்னிடம் பிரீதியாரான், எப்படியெல்லாம் தன்னிடம் தெரிந்து கொண்டு தன்னிடம் பிரீதி பண்ணுகிறான்ற பெருமாள் ரொம்ப விளக்கி சொல்ற. ஏன் இப்படி என்னிடத்தே பிரீதி பண்றான் ஜீவாத்மான்னு காடுறாருங்க. இது என்னன்னா, அப்பா நான் சொம்ப, நான் சகல லோகத்துக்கும் ஈஸ்வரன், பிரம்மா முதல் புல் பூண்டு வரை என்னுடைய ஆஜ்ஞைக்கு உட்பட்டது, என்னாலே படைக்கப்படுறது, நான் ஒருவனே பகவான். நான் எல்லாருக்கும் ராஜாவாயிருந்து அவாவா செய்ய வேண்டிய வேலையை அவளை கொண்டு செய்விக்கிறேன்னு பெருமான் சொல்றார். ஆகையால அவர்களால் நமக்கு ஒரு உபயோகம் இல்லை, அவர்களை விட்டு பகவானையே நாம் ரக்ஷானாக கொள்ள வேண்டும் என்ற உறுதி கொடுக்கிறது இந்த பக்தனுக்கு. வேற ஒருத்தர போய் நாம் ஏன் சுவாமி ஆராதிக்கணும், பெருமாள் ஆராய்ச்சியா போருவேன்னு சொல்றான் அந்த பக்தன். பகவான் நினைக்கிறான்ப்பா, அதனாலே மற்றவள் அவன் நினைக்கிறது இல்லை, இது பகவானத்த ஈடுபாட்டை காட்டுறது சொல்ற. அடுத்து, எல்லா லோகங்களையும் உண்டு பண்ணுவது காப்பாற்றுவது இதெல்லாம் பெருமாள் செய்யறார். ஒரு விளையாட்டா செய்கிறான் பகவான் முகோல்லாச பெருமாள் பண்றான். இவனே காரணபூதன், காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையிடம் பிரியாத நாதனான அப்படிப்பட்ட நாதனுக்கு நான் அடிமை பூண்டேன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இந்த நம்ம உடம்பை கொடுத்ததும் அவன் தான் எண்ணம் வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், அடியன் நான் வந்து ஒரு ஹேய குணம் இல்லாதவன், ஹேயம்னா இழப்பம். அவனை பெருமாளுக்கு ரொம்ப உயர்ந்த குணம் நிறைந்தவன், எல்லா விதமான எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் பெருமாள். ஹேய பிரத்தினிகன் சொன்ன சம்ஸ்கிருதத்துல எந்த வித தோஷம் பெருமாள், ஒரு சின்ன தோஷம் கூட பெருமாள்கிட்ட கிடையாது, தோஷ ரஹிதன். அதனால என்னை வந்து இவ ஆசிரியா, எல்லையில்லாத மேன்மையுடைய கணக்கில்லாத கணக்கில் அடங்காத கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரே இருப்பிடமாக கொண்டவன் நான் பெருமாள் சொன்னார். அதான் சொல்லினான் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினான் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதனையும், சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினான் சுரங்கனின் குணங்கள் சொல்ல வல்லேன்னு திருமசக்திரான் இந்த எம்பெருமாளைய கல்யாண குணத்தை வந்து கணக்கில்லாம இருக்கு, இதை வந்து எண்ணி அடக்க முடியாது, எப்பேற்பட்ட ஒரு வெவ்வேறு விதமான பரிமாணங்கள் நிறைந்திருக்குப்பா, ஞானபலேஸ்வர வீரிய சக்தி தேஜஸ் என்ற அந்த ஆறு குணத்துக்கும் பெருமாளே அதிலேருந்து பிரிஞ்சு வர்றது சௌலபியம் சௌசீல்யம் காருண்யம் வாத்சல்யம் இப்படி போயிட்டே இருக்குப்பா, இதை வந்து எண்ணி நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்றார். அடுத்து, என் திருமேனி அழகு நிறைந்த லாவண்யம் அமிர்த சாகரம்னு சொன்னார். என்னுடைய அழகு என்னது, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயம் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டல தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசாங்கன் ஒன் சங்கதேவான் அழியான் ஒருவன் அடியன் உள்ளானே அப்படின்னு அம்மாவை சாதிச்ச. இப்படியாகிய நான் ஒரு ரூப அழகிய ரூபத்தை உடையவன், என் குணங்களுக்கே
எண்ணிக்கை கிடையாது. திருமேனி அழகு, என் திருமேனியை பார்த்தாலே உன் பாபம் போச்சு. இது பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றபடி ஆசை உண்டு பண்ணக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரக திருமேனி உடையவன் நான். குணமே வேண்டாம், நீ திருமேனி ஒன்னே நீ நினைச்சுட்டாலே போறும், உன் பாபம் மொத்தம் அறுத்து போகும்பா. இந்த லோகத்தை திரும்பி பிறந்து கஷ்டப்படவானாம், அதுவே அந்த பக்தியா என்னை நோக்கி இழுத்துன்னு வந்துடும். என் திருமேனி ஒன்னே நீ தியானம் பண்ணாலே போறும், நாள்தோறும் ஏகசிந்தையனாய் தியாகம் பண்ண, நீ தியாகம் பண்ணா என்னிடத்தே அது கொண்டு வந்து விட்டுடும் சொல்ற பெருமாள். உன்னுடைய மதியை மயக்கு, என்னுடைய இந்த அழகிய அமிர்த சமுத்திரமானது என்னை நோக்கி உன்னை கொண்டு, என் திருமேனி ஒன்னே போரும் பக்தி வளர்க்கறதுக்கு அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதனாலே எல்லாரும் என்ன ஆசிரியக்கிறான் பெருமாள் சாய்க்கிறது. அதை விட முக்கியமானவர்கள் நான் எப்படிப்பட்டவன்னா மகாலட்சுமியோடு எப்பொழுதும் பிரிவில்லாதவன்னு சொன்னார். அதாவது அகலகில்லே நிறையவன் தளர்மேல் வங்க வருமாறுவா, அகலகில்லா திருமகளார் அன்பரு வந்தார் அப்படின்னார். அகலகில்லா திருமகளார் அன்பரு வந்தார், அடியிரண்டு மாறாக தந்தார் வந்தார், புகழெல்லா புகழாக புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார். திருவுக்கும் திருவாகிய செல்வா, திருடன் அமர்ந்த தெய்வநாயகன் நீ, நின் திருதனக்கும் நீ திருவாகின்னு சொல்லு. ஆழ்வாராதிகளும் சுவாமி தேசிகனும் பல்வேறு இடங்கள்ல பெருமாள் வந்து சுயப்பதியும் சாய்ச்சிருக்கா. உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்னும்படியாக பகவானை ஆசிரித்திருக்கிறாள்பா இந்த பிராட்டி, பெரிய பிராட்டி. அதனாலே இவா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன வந்து அண்டரான்னு சொல்ற. நான் செந்தாமரை கண்ணன் சொன்னார் எடுத்தது. அழகிய கண்களுடையவன், அழகிய கண்களை உடையவன், என் கண்களுக்கு ஒப்பான அழகு என் லோகத்தை வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு அங்கமும் தனித்தழகு, கண்ணு செந்தாமரை கண்ணா இருக்கு. செந்தாமரை கண்ணும் வைதிகரேன்னு சாய்ச்சர். அப்படிப்பட்டதும் ஒரு விதமான அழகு. நீண்டவ பெரியவாத கண்கள் என்னை பேதமை செய்தனவே. தொண்டடிப்படிகள் ஆழ்வார் கண்ணை பார்த்து மயங்கினர், திருப்பாணன் கண்ணை பார்த்து மயங்கினர், குலசேகர பெருமான் அவர் வந்து பார்த்தார், அடுத்து ஆள வந்தார் பெரிய நிதி அப்படின்னு சொல்லிட்டு மணக்கால் நம்பி கொண்டு வந்து ஆள வந்தார்க்கு அங்கு திருவரங்கனை காட்டினர். இப்படி அவளை திருக்கண்களாகப்பட்டது செந்தாமரை கண்ணா இருக்கு. அதுலயே மயங்கி விழுந்தவா எத்தனையோ பேர்ப்பா. அதனால என்னை விட்டு யாரும் போமாட்டா அர்ஜுனா தெரிஞ்சுக்கோன்னு சாய்ச்சார். இந்த எல்லாவர்களும் உலகம் என் சொத்து அப்படின்னு சொன்னார். உனக்குன்னு சொல்லி எதுவும் கிடையாது. பலி சக்கரவர்த்தி எல்லாம் என்னுடையதன்னான் பெருமாள். ஓங்கி உலகளந்த உத்தவனாய் வந்து திருவிக்கிரவனாய் பறந்து விரிந்து இந்த லோகம் மொத்தம் என்னதுன்னு பெருமாள் அளந்துட்டு போயிட்டான். ஓரடி எட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இத்தானால் இந்து முற்றும், தரணி அளந்தானால் இந்து முற்றும்னு பெரியாழ்வார் சாதிச்சார் இந்த விஷயத்த. எல்லாருக்கும் நான் தான் சுவாமி, நானே ராஜா அப்படின்னு சாதிச்ச பெருமாளுங்க. இப்படியாக பெருமாளை குணங்கள் எல்லாம் இந்த சார்த்து தன்னிடம் உள்ளதை சுட்டி காட்டி அந்த ஆத்மாவை பார்த்த ஞானி அந்த பார்வையின் மூலமாகவே தன்னுடைய இந்த பெருமைகளை அறிந்து அப்படிப்பட்ட மேன்மையுடைய என்னிடத்திலே வரவேண்டும் என்ற எல்லையில்லாத பிரீதி, அதாவது ஆசை, அதற்காக இடைவிடாது என்னுடைய நினைவையே மிகுந்த பிரீதியுடன் மேற்கொள்றார் அப்படின்னு பெருமாள் சாய்ச்சர் இந்த இடத்துல. அதன் பலனாக பகவானிடத்தில் உள்ள தன் தொடர்பை அறிந்து என்னுடைய கல்யாண குணங்களை எண்ணி ஆசை அடங்காமல் பரபக்தியுத்தனாக ஆகிறான்னு பெருமாள் சாய்க்கிறார் இந்த அத்தியாயத்திலே. 18 அத்தியாயத்தை மேலும் நிறைய விஷயங்கள் சாய்ச்சிருக்கார். இதை நாளை உபன்யாசத்திலே பார்க்கலாம். அடியான் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.